இளைய சூரியன் உதயமானால் இன்று எங்கள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாடிய பல்லாண்டு வாழ்த்துக்களுடன் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அரசக்கிரபாணி. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நல்ல மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெளியில பார்த்தோம்னா அந்த பிக்ஜம் புயல் வந்துட்டு நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படியே மதிய நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு பயங்கரமான இருட்டா இருக்கு. இப்ப பாருங்க மழையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தேவையில்லாம நம்முடைய பொதுமக்கள் எங்கேயும் வெளியில போக வேணாம். நாளை இரவு வரைக்குமே வந்துட்டு வீட்லயே இருங்க, கவனத்தோடு இருங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த புயல் கரையை கடந்த பிறகு வந்துட்டு எல்லாமே சரியா மாறிடும். ஸோ பயப்பட வேணாம். ஆனால் நாம் இன்னைக்கு பேச வந்த டாபிக் அப்படின்னா அரசியல் புயல். இன்றைக்கு நான்கு மாநில சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வந்திருக்கு. அது ஒரு பெரிய அளவில் இந்த புயல் வந்து முடிவதற்கு இன்னும் 6-7 மாதம் ஆகும். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல். ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமா இருக்கு, யாருக்கு பாதகமா இருக்கு, ஒவ்வொரு கட்சியும் என்ன முடிவு எடுத்துட்டு இருக்காங்க, அடுத்த கட்டமாக அவங்க என்ன திட்டமிட்டு இருக்காங்க உள்ளிட்ட எல்லாவற்றையுமே விரிவாக திறனாய்வு செய்வதுதான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். மீண்டும் ஒரு முறை நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். நான்கு மாநில தேர்தல் முடிவுகள், மோடி மேஜிக், சர்க்கிய ராகுல். கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக ஒரு பரபரப்பு பல்சை எகிர வைத்துக் கொண்டிருந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அட்லாஸ்ட் டிசம்பர் 3 இந்த ஞாயிற்றுக்கிழமை அது வெளியாகி இருக்குங்க. இதுல 3 மாநிலங்களில் அடிச்சு தூக்கி இருக்காங்க. பாஜக ஸ்கோர் செய்திருக்கு. ஒரே ஒரு மாநிலத்தை மட்டுமே தெலுங்கானாவில் காங்கிரஸ் கைப்பற்றுகிறார்கள். எங்கே பாஜக சக்சஸ் பண்ணாங்க, எங்கே காங்கிரஸ் சறுக்குனாங்க? முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ சத்தீஸ்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே சிட்டிங் ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருந்து தான் வெற்றியை தட்டி தூக்கியிருக்காங்க பாஜக. இங்கே முதலமைச்சராக இருந்த திரு பூபேஷ் பாகல், அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 32 விழுக்காடு பழங்குடி மக்கள் இருக்காங்க. பெரும்பாலும் அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்காக அவங்களுக்காக இதற்கு முன்பாக இருந்ததுங்க. ஆனால் இந்த முறை பார்த்தோம்னா காங்கிரஸ் சறுக்கிருக்கு இல்லையா? அதற்கு முக்கியமான காரணமாக காங்கிரஸுடைய மூத்த தலைவரோ மத்திய அமைச்சராகவும் இருந்த திரு அரவிந்த் நேத்தம், அவர் வந்துட்டு ஹமர் ராஜ் கட்சி அப்படின்னு ஒன்று தொடங்கியிருந்தாரு. இந்த கட்சி ஒரு பக்கம் அதாவது 50-க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டதும், இவங்க களமாடியதும், இன்னொரு பக்கம் வாக்குகள் சிதறியதும் காங்கிரஸுடைய வெற்றி கனவை வந்துட்டு தட்டி பறிச்சிருக்கு. அப்படியே இங்கிருந்து மேற்கு எல்லையான ராஜஸ்தான், இங்கே பார்த்தோம்னா சிட்டிங் அங்கே வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சி புரிந்திருந்ததுன்னா இந்த முறை காட்சி மாறி இருக்கு. காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. அங்கே ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதாவது இங்கே எப்படி நம்ம தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி புரிஞ்சால் அடுத்த 5 ஆண்டு அதிமுக, இடையில 2016 மட்டும் தொடர்ந்து 10 ஆண்டு அதிமுக வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ அதே போல தான் அங்கே வந்துட்டு நம்ம ஆட்சியை தொடருவோம் அப்படின்னு காங்கிரஸ் நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் மக்கள் மாற்றி வந்துட்டு வாக்களிச்சிருக்காங்க. அங்கே வந்துட்டு இப்போ பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு. முன்ன வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதில் முதலமைச்சராக திரு அசோக் கெலாட் இருந்தார். அங்கே ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருந்ததால் அவங்க மேலே இருந்த அதிருப்தி, வாக்குறுதிகளை அவங்க சரியாக நிறைவேற்றவில்லை அப்படின்னு தொடர்ந்து பாஜக தலைவர்கள் முன்வைத்த அந்த பரப்புரை, இவை எல்லாமே காங்கிரஸுடைய வீழ்ச்சிக்கு இந்த மாநிலத்தில் வந்துட்டு ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னா அதை கடந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளார இருந்த அந்த வழக்கமான அந்த கோஷ்டி பூசல். முக்கியமாக திரு அசோக் கெலாட் அவருக்கும் இன்னொரு தலைவரான திரு சச்சின் பைலட் ரெண்டு தரப்புக்கு இடையிலான அந்த மோதலும் கூட ஒரு வகையில காங்கிரஸுடைய வீழ்ச்சிக்கு காரணமா அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்துல பாஜகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சரான வசுந்தர ராஜே சிந்தியா அவர்களுக்கு இந்த முறை வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது பாஜகக்குள்ளார சில சலசலப்புகளை ஏற்படுத்தினாலும் அவங்களுடைய வரவும் இன்னொரு பக்கம் வெற்றி வாய்ப்பை கொடுத்தது அப்படின்னு அங்கிருந்து தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க. சரி, ராஜஸ்தான்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினோம்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை எப்படியாவது காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு பலருமே தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியும் கூட அதீதமான நம்பிக்கையில் இருந்தாங்க, நாங்கள் இங்கே வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய ஆசையை அப்படியே டோட்டலாக அடித்து நொறுக்கியிருக்காங்க மத்திய பிரதேசத்து வாக்காளர் பெருமக்கள். தொடர்ந்து ஒரு 18 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அங்கே ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டே இருக்கு பாஜக. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பாஜக அங்கே வந்துட்டு அந்த ஹிந்தி ஹாட் மாநிலங்கள் அதில் வலுவாக இருக்காங்க. தொடர்ந்து அந்த உணர்வுகளை தங்களுக்கான வாக்குகளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. தீவிரமான பரப்புரைய தேசிய தலைவர்கள் முன்வைத்தாங்க. இப்படி பலவற்றையும் கடந்து முக்கியமாக இந்த தோல்விக்கு காங்கிரஸே ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. அதாவது எல்லா மேட்சும் நல்லா ஆடிட்டு போயிட்டு ஃபைனலில் வந்துட்டு தவறு இழைத்து
இந்தியா தோல்வியை சந்திச்சதுலேயே சின்ன சின்ன தவறுகள் மூலமாக. அது மாதிரி தான் காங்கிரஸ் ஓவர் மெத்தனமா இந்த தேர்தலை கையாண்டுட்டாங்க. ஒரு உதாரணமா சொல்லணும்னா, சமாஜ்வாடி பார்ட்டி அவங்களோடு வந்துட்டு தொடக்கத்துல இருந்து கூட்டணி வைக்கிற மாதிரி பேசி, ஆனா அவங்களுக்கு வந்துட்டு கடைசியா வாய்ப்புகளை கொடுக்கல. அங்க ஒரு குறிப்பிட்ட அளவுல, முக்கியமா மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் யாதவ சமூகத்தினரும் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்காங்க. ஸோ அந்த வாக்குகளை காங்கிரஸ் அங்க வந்துட்டு இழந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உபி பீகார் போன்ற மாநிலங்கள்லயும் அது வேறு வகையில வெடிக்கும். அது காங்கிரஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆபத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரியான அந்த ஓபிசி அரசியல காங்கிரஸ் அங்க தீவிரப்படுத்த கிடையாது. அப்புறம் காங்கிரஸ் கட்சியில முன்னாள் முதலமைச்சரான திரு கமல்நாத் அவரு கொடுத்த அதீதமான அந்த முக்கியத்துவம், அதே நேரத்துல அங்க மத்திய பிரதேசத்துல பாஜக சார்பாக பார்த்தோம்னா முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவரை பொறுத்த வரைக்கும் ஓபிசி சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அவர் வந்துட்டு அங்க இருந்தாரு. அதே நேரத்துல கமல்நாத் அவரை பொறுத்த வரைக்கும் அப்பர் காஸ்டாகவும் அவர் வந்துட்டு அங்க அடையாளமாயிருக்காரு. ஸோ அங்க இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்களுடைய வாக்குகளும் இன்னொரு பக்கம் பாஜக பக்கம் போயிடுச்சு. காங்கிரஸும் கூட பெரிய அளவுல கூட்டணியோட போவாம அதீதமான நம்பிக்கையோடு அவங்க வந்து களமாடியதாலையும், அந்த சின்ன சின்ன வகையில ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு உதாரணமா சொன்னா 2000-3000 வாக்குகள் வந்துட்டு வித்தியாசம் ஏற்படுது இல்லையா, அதுலேயே பெரிய அளவுல தொகுதிகளையும் காங்கிரஸ் இழந்திருக்கு. இங்க நம்மோடு காலையில வந்துட்டு லைவ்ல பேசின வியூக வகுப்பாளரான திரு வீர விக்னேஸ்வரன் அவரும் கூட காங்கிரஸ் கட்சி அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் காஸ்டோடைய மனநிலையை மத்திய பிரதேசத்தில் அவங்க பதிவு செஞ்சாங்க. அதே நேரத்தில் பாஜக ஓபிசி மனநிலையை தன்மயப்படுத்தி காங்கிரஸ் பக்கம் வாக்குகள் போகாதபடி அவங்க வியூகம் அமைச்சு வேலை செஞ்சாங்க. அதனால தான் மீண்டும் ஒரு முறை அந்த மாநிலத்தை பாஜக தக்க வைத்திருக்கு, காங்கிரஸ்க்கு அங்கே ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு அப்படின்னு தன்னுடைய பார்வைகளையும் அவர் பதிவு செஞ்சிருந்திருக்காருங்க. இன்னும் நிறைய பேர் முக்கியமான பார்வைகளை வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காங்க. நம்முடைய விகடன் வெப் டிவியை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே மேலே அங்கே லைவ்னு இருக்கும், அதில் போயிட்டு அந்த பழைய அந்த காணொலிகளை கூட தவறாமல் பார்த்துக்கலாம். ஒரு கூடுதல் தகவல் வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கலாம், ஒரு சின்ன நினைவூட்டல் தான். ஸோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பண்ணையார்த்தனத்தோடு அந்த மாநிலத்தில் அவங்க நடந்து கொண்டது தான் மிகப்பெரிய அடியாக விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க தேர்தல் திறனாய்வாளர்கள். ஸோ இந்த மூன்று மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய வெற்றிக்கு முக்கியமா பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுடைய திட்டமிடல்கள் சரியா இருந்தது. தொடர்ந்து தேசிய தலைவர்களை அங்கு களமிறக்கியது, ஓயாத பரப்புரை, தங்களுடைய கொள்கை மீது தங்களுடைய சித்தாந்தங்களை அங்கு முன்வைத்து பரப்புரை செய்தாங்க. அதே நேரத்துல தங்களுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய வாக்குகளை பல கட்சிகளுக்கு பிரியற மாதிரியும் தங்களுடைய வியூகத்தை அமைச்சாங்க. சோ எதிர்ப்பு வாக்குகள் ஒரு வலிமையான காங்கிரஸ் போன்ற கட்சிக்கு சேராம அது பிரியவும், இன்னொரு பக்கம் அது பாஜகவுக்கு அந்த மாநிலங்களை வசமாக்கியது. குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய சூறாவளி பரப்புரையும் இதுல ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்தது அப்படிங்கிறாங்க தேசிய அளவுல தேர்தலை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்கள். அதே நேரத்தில் தனிப்பட்ட வகையில் காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தியுடைய பேச்சுகள் மக்களை வந்துட்டு கவர்ந்தாலும் விராட் கோலி மட்டும் வந்துட்டு ஒரு மேட்ச்ல வந்துட்டு 100 அடிச்ச என்ன பிரயோஜனம், எல்லா பிளேயரும் அண்ணா மட்டும்தானே வந்து வெற்றி பெற முடியும், நாக் அவுட் மேட்ச்ல எப்படி கோட்டை விட்டாங்க, அது மாதிரி ஏனைய காங்கிரஸ் கட்சியினர் வந்துட்டு சரியா ஆட்டத்தை ஆடலை, அதனாலையும் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இந்த மூன்று மாநிலத்திலும் இழந்திருக்கு. மிக முக்கியமாக தேசிய அரசியல் தான் காங்கிரஸ் பாஜக ரெண்டுக்குமே இருந்தாலும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேசிய அரசியல்ல இருந்து மாநிலத்துக்கேற்ப வியூகத்தை வகுத்து மாநில உணர்வுகளை பிரதானப்படுத்தி அதன் மூலமாக வெற்றியை தன்வசமாக்கி தேசிய அளவில் தங்களை வந்து மேலும் பலம் பொருந்தியவர்களாக வலுவாக்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பண்பாடுக்கு, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல செல்வாக்காக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு போதிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்காம மேலிருந்தே ஒவ்வொரு மாநிலத்தையும் அவங்க பார்க்கறதால அணுகிறதால ஒரு பண்ணையார்த்தனம் அங்கே அவர்களை அறியாமலோ இல்லை அறிந்தோ வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. அதனால தான் தனிப்பட்ட வகையில் ராகுல் காந்தி எந்த அளவுக்கு வந்து வசீகரமா பேசி மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஆதரவை திரட்டினாலும் அது முழுமையான வெற்றிக்கான வாக்குகளாக காங்கிரஸ் கட்சி பக்கம் திருப்பவில்லை. ஸோ இந்த இடத்தில் மோடியுடைய அந்த மேஜிக் வெற்றி அடைஞ்சிருக்கு, சக்சஸ் ஆகியிருக்கு. அதே நேரத்தில் ராகுலுடைய அந்த விடாமுயற்சி வெற்றியை கொடுக்காம சறுக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியலாளர்கள். சரி, நம்ம இங்கிருந்து அந்த முக்கியமான சவுத்து அந்த அரசியலுக்கு போவோங்க. தெலுங்கானா, தெலுங்கானா ஸ்கோர் செய்த ராகுல், கோட்டை விட்ட மோடி, டோட்டலாக வீழ்ந்த கே சந்திரசேகர ராவ். அகில இந்திய அளவிலேயே இந்த 5 மாநில தேர்தலில் அதிகமாக கூர்ந்து கவனிக்கப்பட்டது தெலுங்கானா மாநிலம் தாங்க. ஏன்னா இங்கதான் தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் எல்லோருமே அதிக அளவுல பரப்புரையை மேற்கொண்டாங்க.
இங்க சவுத்துல எப்படியாவது வெற்றி அடைந்து விட்டால் அது அகில இந்திய அளவுல தங்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு நிரூபணம் ஆகிடும். 2024க்கும் பரவலாக எம்பிக்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது பாஜகவுடைய கணக்கு. ஏற்கனவே கர்நாடகத்துல அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. ஒரு ஸ்டேட்டாவது சவுத்துல எங்களுக்கு வேணுமப்பா அப்படிங்கிற ரீதியில தான் பாஜகவும் இங்க தீவிரமாக முயற்சி செஞ்சாங்க. அதே நேரத்துல பிஆர்எஸ் சிட்டிங் முதலமைச்சராக இருந்த திரு கே சந்திரசேகர ராவ் அவரை பொறுத்த வரைக்கும் 2 முறை ஆட்சி அங்க பெற்றாச்சு. தெலுங்கானா மாநிலம் உருவான பிறகு அது தங்களுடைய கோட்டையாக மாநிலம் இருக்கு. சோ மீண்டும் அதை ஹாட்ரிக் வெற்றி பெற்று தக்க வச்சுக்கணும் அப்படின்னு அவரும் தீயா வளம் வந்தாரு. அதிக அளவுல பரப்புரையை மேற்கொண்டாரு. நிறைய வந்து நலத்திட்டங்கள்லாம் அவர் அறிவிச்சிருந்தாரு. பிசி மக்களுக்கான ஒரு நலத்திட்டம், பட்டியல் சமூக மக்களுக்கான நலத்திட்டம் அப்படின்னு பல விஷயங்களை அறிவிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்து தென் மாநிலத்தில் ஒரு வெற்றிங்கிறது அவசியம் அப்படின்னு அவங்களும் தீவிரமாக களமாடினாங்க. இந்த மும்முனை போட்டியில அட்லாஸ்ட் வெற்றி அடைந்திருக்கு காங்கிரஸ் கட்சி. சாதாரண வெற்றி கிடையாது, அமோகமான வெற்றியை தெலுங்கானாவில் பெற்றிருக்காங்க. மிக முக்கியமாக இங்கே எப்படி திமுகவுடைய வாக்குறுதியை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே கூட்டணி கட்சி தானே. இங்கே எப்படி தமிழ்நாட்டில் மாதந்தோறும் இல்லத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா, அதுபோல் அங்கே தெலுங்கானாவில் வெற்றி அடைஞ்சால் 2500 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாங்க. விவசாயிகளுக்கான அந்த ஆண்டு நிதியை வந்துட்டு அதிகரித்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய நலத்திட்டங்களை முன் வச்சாங்க. ஏழை எளிய மக்களுக்கான வாக்குறுதிகளை நிறைய கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க பாஜகவினர். ஏன்னா சென்ட்ரலில் பாஜக தான் ஆட்சி புரிகிறது, மாநிலத்தில் மட்டும் இவங்களால எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னு கேட்டப்ப கர்நாடகாவில் நாங்கள் வெற்றி அடைஞ்ச உடனே சொன்ன வாக்குறுதிகள் ஒவ்வொன்றா நாங்கள் நிறைவேற்றிட்டு வரோம், ஸோ கர்நாடகா மாடல் தான் தெலுங்கானா மாடலாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தெலுங்கானா கட்சி பிஆர்எஸ் கட்சி ஆட்சியில் இருந்த கட்சி வந்துட்டு இவங்க தெலுங்கானாவுக்கும் காங்கிரஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பரப்புரையை முன் வச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, எங்க தெலுங்கானா அப்படின்னு உருவாவதற்கு காங்கிரஸும் ஒரு முக்கியமான காரணம், இது அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஒரு வெற்றி, அவங்க கொண்டு வந்தது அப்படின்னு அந்த பரப்புரையை தீவிரப்படுத்தினாங்க. அதே நேரத்தில் பிஆர்எஸ் அவங்க தெலுங்கானா மாநிலத்துக்கான பார்ட்டியாக இருந்த வரைக்கும் அது நம்முடைய மண்ணுக்கான ஒரு கட்சியாக அந்த மக்கள் பார்த்தாங்க. ஏன்னா ரொம்ப உணர்வுபூர்வமான மக்கள். ஆனால் பிஆர்எஸ்ன்னு அவங்க அகில இந்திய ஒரு தேசிய கட்சியாக தங்களை ப்ரொமோட் பண்ண உடனே நம்முடைய மண்ணுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துட்டு அங்கே மக்களுக்கு உருவானது. இது ஒன்று. இரண்டாவதாக பார்த்தோம்னா பாஜகவுடைய பி டீம் தான் வந்துட்டு சந்திரசேகர ராவுடைய பார்ட்டி அப்படிங்கிற விமர்சனம். கடைசியாக பார்த்தோம்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி கூட பரப்புரை செஞ்சப்ப எங்ககிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாங்க அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அங்கே குறிப்பாக சொல்லணும்னா ஹைதராபாத் அது சுற்று வட்டார பகுதியிலாம் கிட்டத்தட்ட 50 விழுக்காடுக்கு மேலே இஸ்லாமிய சமூக மக்களுடைய வாக்குகளும் இருக்குது. தெலுங்கானா மாநிலத்தில் வடக்கு தெலுங்கானாவிலேயே நிறைய அளவில் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளும் இருக்குது. அப்போ இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய பிரதிநிதியாக தங்களுக்கான ஒரு தலைவராக பி சந்திரசேகர் ராவ் அவர்களை வந்துட்டு முன்ன பார்த்துருந்தாங்க. இந்த முறை அவர் பாஜகவோட நெருக்கம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய வழக்கமான காங்கிரஸ் கட்சிக்கே தங்களுடைய மொத்தமான வாக்குகளையும் அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ இஸ்லாமிய சமூக மக்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகள். இன்னொரு பக்கம் பாஜக நாங்கள் ஹைதராபாத்துங்கிற பேரை வந்து பாக்கியா நகர்லாம் மாற்றுவோம் அப்படின்னு அவங்களுடைய தீவிர அந்த இந்துத்துவ அரசியல் அந்த அஜெண்டா பிரபகண்டா இது எல்லாமே சிறுபான்மையினருடைய வாக்குகளை காங்கிரஸ் பக்கம் திருப்பிடுச்சு. அதனாலையும் காங்கிரஸ் கட்சி அங்கே அமோகமாக வெற்றி அடைஞ்சது. இவை எல்லாம் கடந்து மிக முக்கியமான ஒருத்தர் அவர்தான் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள். காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு ஐகான் போல, ஒரு தளபதி போல அங்கே தெலுங்கானாவில் வந்துட்டு வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்காரு. அங்கே வந்து பார்த்தோம்னா அங்கேயும் பிசி அந்த பாலிடிக்ஸ் வந்துட்டு முக்கியமானது. குறிப்பாக அந்த மாநிலத்தில் ரெட்டி சமூக மக்களுடைய வாக்குகள் ரொம்ப டாமினேட் பண்ணுவதாக இருக்கும். இந்த முறை அந்த ஒட்டுமொத்தமான வாக்குகளையும் காங்கிரஸ் பக்கம் அவர் கொண்டு வந்துட்டார். அதே போல் தொடர்ந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் இறங்கி அடிக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் எக்கனாமிக்கல் ஒரு பவராக அவர் இருந்தார். நிதியை வந்துட்டு வாரி வழங்கியது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக அள்ளி கொண்டு வந்து தராங்க. இவங்க ஆட்சியில் இல்லை காங்கிரஸ், அப்போ ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கும். இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாம இவர் வாரி இறைத்து அங்கு தீவிரமான பரப்புரைக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுத்தாரு. அவர் வந்துட்டு எல்லா பக்கமும் பயணித்ததும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சிக்கு தெலுங்கானாவில் ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கு. சிறுபான்மையினர் வாக்குகள், அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், கவர்ச்சிகரமான திட்டங்கள். நான்காவதாக பார்த்தோம்னா ரேவந்த் ரெட்டி அவருடைய தீவிரமான பரப்புரை. ஐந்தாவதாக பாஜகவுக்கும் பிஆர்எஸ்க்கும் கூட்டணி இருக்குன்னு அங்கே மக்களை நம்ப வைத்தது, அதில் ரேவந்த் ரெட்டியோடைய பங்கு வந்து மிக முக்கியம். ஸோ இதன் மூலமாக வாக்குகள் பிரியாமல் அது காங்கிரஸ் பக்கம் சேர காங்கிரஸும் அமோகமான வெற்றியை பெற்றது. அந்த வகையில் சென்ட்ரலில் ஆட்சி புரிந்தாலும் தென்னிந்தியாவில் எந்த மாநிலத்தையும் ஆளாத ஒரு பார்ட்டியாக
பாஜக இருக்கு. வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குகளை வைத்து ஆட்சிக்கு வந்தாலும் தென் மாநிலங்களை கூடுதலாக கவனிக்கணும் அப்படின்னும் இப்ப பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஆலோசனையும் தொடங்க இருக்காங்க. அந்த வெற்றி மகிழ்ச்சியை கடந்து தென் மாநிலங்களுக்கான தனி ஸ்கெட்ச் போடக்கூடிய வேலைகளையும் அடுத்த கட்டமாக தீவிரப்படுத்துவாங்க. அதுல முக்கியமாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவங்களுடைய டீமுடைய பங்கும் இருக்கலாம். அதே நேரத்துல இந்த தோல்விக்கும் அவங்களுடைய பங்கு இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு தென்னிந்தியாவில. அது சம்பந்தமாக நம்ம தனியாகவும் ஒரு காணொலியை பார்க்கலாங்க. சரி, இந்த நான்கு மாநில தேர்தல் ரிசல்ட் தமிழ்நாட்டில் என்ன வகை தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஸ்டாலின், எடப்பாடி, காத்திருக்கும் சவால்கள், இனிமேல் தான் ஆட்டமே. 2024 பாஜகவை வீழ்த்தியே தீரணும் அப்படின்னு அகில இந்திய அளவுல தீவிரமாக அந்த பரப்புரையை மேற்கொண்டு வருவது முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் தான். ஏன்னா 2024 மீண்டும் பாஜக வெற்றி அடைந்து விட்டால் முழு பலத்தோடு அவங்க இறங்கி அடிப்பாங்க. அப்ப ஒரு சிறிய மாநிலத்துல மட்டும் ஆட்சி புரிந்து கொண்டு சித்தாந்த ரீதியாகவும் பாஜகவுடைய நெருக்கடியை சமாளிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். அதனால அந்த அளவுக்கு போகாம இருக்க 2024 பாஜக ஆட்சிக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு அதற்கான வேலைகளை இப்ப திமுக இன்னும் தீவிரமாக முன்னெடுப்பாங்க. அதுல முக்கியமான ஒன்று இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு மாநில தேர்தலிலையும் காங்கிரஸ் அமோகமாக வெற்றி அடைஞ்சிருந்தா ஒரு வகையில இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் இன்னும் அதிகாரத்தை செலுத்தலாம், நாங்க எல்லாம் ஜெயிச்சிட்டோம், நாங்க சொல்றது தான் அப்படின்னு அவங்க வந்துட்டு நாங்க சொல்றதுதான் சட்டம்னு முன்வைக்கலாம். ஆனா இப்ப அவங்களுடைய தோல்வியும் கூட அவங்களால அதிக மாநிலங்களை அதிக தொகுதிகளை வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. மாநில அளவுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய அந்த மாநில கட்சிகளுடைய முடிவுகளுக்கு காங்கிரஸ் கட்டுப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணிக்குள்ளார அந்த ஜனநாயகம் இன்னும் அதிகரிக்கலாம். அப்ப அனைவரும் இணைந்து பாஜகவை வீழ்த்த இன்னும் வந்துட்டு வியூகங்களை வகுக்கலாம். ஸோ இது ஒரு பாசிட்டிவாகவும் திமுக போன்ற கட்சிகளால் பார்க்கப்படுது. அதே போல் அந்த பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த மாநில கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இதெல்லாம் களைவதில் ஒரு மீடியேட்டர் போல ஒரு பாலம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின். ஸோ அதை இன்னும் ஸோ அந்த ரோலை வந்துட்டு இன்னும் அதிகரிக்கிறப்ப அவருடைய இமேஜ் அகில இந்திய அளவில் இன்னும் உயரும் அப்படின்னு திமுகவினர் கணக்கு போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி 2024 மட்டும் இல்லை 2026 பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு இப்போ தேர்தலை சந்திக்கிறாரு. அப்படி சந்தித்தால் மட்டும்தான் இங்கே சொந்த மாநிலத்தில் அதிக அளவில் எம்பிக்களை பெற முடியும், அது எம்எல்ஏக்களை பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் அப்படின்னு அவர் கணக்கு போடுறாரு. அதே நேரத்தில் அவருக்கும் உள்ளூர ஒரு பயம் இருக்கும், 2024 மறுபடியும் பாஜக வெற்றி அடைந்தால் அப்புறம் அடுத்த 2 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்குள்ளார என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். சோ அகில இந்திய அளவுல பாஜகவுடைய தோல்வியும் உள்ளூரை வந்துட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அதிமுகவினர். அப்படி தோற்றா மட்டும்தான் இங்க தங்களை தக்க வச்சுக்க முடியும், அவங்க அங்க தோக்கணும், இங்க அதிமுக அமோகமாக வெற்றி அடையணும். சோ அதற்கான வேலைகளை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் இனி அடுத்த கட்ட ஆலோசனைகள்ல ஈடுபடலாம். இப்படியாக இந்த நான்கு மாநில தேர்தல் முடிவுகளும் அகில இந்திய அளவுல ஒரு பெரும் புயலை, இங்க நம்ம இப்ப ஒரு புயலை பார்க்க போறோமே இயற்கை புயல், அது மாதிரி அரசியல் புயலை கிளப்பி இருக்கு. அடுத்த 6 காலமும் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளுமே அரசியல்ல பரபரப்பு உச்சத்தை அடையும்னு சொன்னா மிகை கிடையாதுங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கோட் சொல்லுவாங்களே, நாம எந்த ஆயுதம் ஏந்த வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய எதிரி தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாசேத்துங்க அவர்கள் சொன்ன அந்த கோட்டு. இந்திய அரசியல்லையும் கூட எதிரியுடைய அணுகுமுறையை புரிந்து கொண்டு தங்களுடைய ஆட்டத்தை ஆடியவர்கள் தற்போது வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த தோல்வியின் மூலமாக பாடத்தை படிக்கிறவங்க 2024 வெற்றியை பார்க்கலாம். ஸோ கேம் இன்னும் முடியலைங்க, நம்முடைய காணொலியுடைய அந்த தொடர்ச்சியும் இன்னும் முடியல. எல்சியு மாதிரி அடுத்தடுத்து நிறைய காணொலிகள் வரும், தவறாமல் நீங்கள் எப்பொழுதும் போல ஆதரவை கொடுங்க. அனைவரும் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த புயல் வந்துட்டு கரையை கடந்த பிறகு இயல்பு வாழ்க்கை திரும்பும். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. வெற்றிக்கான காரணம் தோல்விக்கான காரணத்தை நீங்களும் பட்டியலிடுங்க. எல்லோரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு, நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாமல் போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. இளைய சூரியன் உதயமான நாள் இன்று எங்கள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாடிய பல்லாண்டு வாழ்த்துக்களுடன் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அரசக்கிரப்பாணி.